பார்த்தீங்கன்னா மீஞ்சூரில் இருக்கிற ஒரு ராமநாதபுரம்ன்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். அங்கே வந்து நான் ஒரு மேரேஜுக்கோசம் வந்தேன். சரி, இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் சுற்றி வந்து காடாக தான் இருக்கும், இங்கே வந்து ஹாண்டடாக எதனா இருக்குமான்ற மாதிரி சும்மா நான் மட்டும் இப்போ தேடி வந்திருக்கேன். ஆனால் இங்கே இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக சுற்றி காடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீ அங்கே பாருங்கள், அங்கே அதனால் நம்மளால் எதனா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு எப்படியோ நாளைக்கு தான் நான் கிளம்புவேன் இங்கேருந்து, அதுக்குள்ளே நான் எதனா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் ஹாண்டடாக இருக்க பிளேஸ்லாம் வந்து இங்கே நிறையாவே இருக்கும் எங்கள் வில்லேஜ்னால. கைஸ், இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்களேன், ஒரு ஹாண்டட் ஃபீலே தருது பாருங்க. இந்த மரம் கரிகாட்டு குப்பம் லாக் பார்க்காதவங்க போயிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எது எப்படி எதனா ஒரு இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு வந்து இன்னும் எதனா ஒரு பிளேஸ் தெரிஞ்சால் கூட, ஹாண்டட் பிளேஸ் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து இங்கே எதனா இருக்கான்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8:00 மேலே ஆகுது. நான் இதே வந்து 12 மணிக்கு வந்து பார்க்குறேன் இந்த இடத்துல. வாங்க, இப்போ நம்ம அது வரைக்கும் நம்ம வேறு எதனா ஒரு பிளேஸில் போய் பார்க்கலாம். ரோட் பாருங்கள், சுத்தமாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை அவ்வளோவா. இந்த இடத்துல கூட ஒரு ஒத்த பனைமரம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தையும் நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இன்றைக்கி நைட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நைட்டு நான் எதனால் முடிஞ்சது எதனால் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்ஸும் இப்படி தான் இருக்குது. அது ஊர் எல்லா கோயில் அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லுவாங்க இந்த கோயிலெல்லாம். இப்போ என்னன்னா நான் வந்து கோஸ்ட் வீடியோ அந்த இடத்துல ட்ரை பண்ணல, நான் அதோட விட்டுட்டேன் இந்த பிளேஸில் வேணான்ட்டு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப காடு மாதிரி இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நான் விட்டுட்டேன். அதனால் ஒரு வில்லேஜ் லாக் மாதிரி எடுத்துடலான்ட்டு நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு இதையும் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் பாருங்கள், மேலே பனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது, இப்போவே இந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கோம். அந்த வில்லேஜில் தான் இன்றைக்கி நான் இங்கே லாக் எடுக்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் லாக்னாலே ஒரு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கிற இடம், வயல் அந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் இன்றைக்கி நான் இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அந்த சன்ரைஸ் வீடியோவும் நான் இங்கே எடுத்துகிட்ருக்கேன், அந்த வீடியோவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சுற்றி இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நிறையா இதே மாதிரி நிறையா இந்த வில்லேஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
இதுக்கு முன்னாடி சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சன்ரைஸ்து அந்த ஃபீல்டு அந்த வயல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதில் எதனா தப்பு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இதுதான் நம்ம நைட்டு வந்த ரோடு. அது இந்த ரோடு இப்போ காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்து லெஃப்டில் வந்து ஒரு குளம் மாதிரிலாம் இருக்கும். இது நான் சின்ன வயசில் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, அதனால் அந்த சைடு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு லாக் மாதிரி பார்த்தீங்கனாலே செம்மையாக இருக்கும் அந்த இடம். சிட்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வில்லேஜ் சைடு பார்த்தீங்கனாலே எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். சைட்லலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இது. இந்த காமிச்ச அந்த குளம்லாம் கூட எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த ஷார்ட் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கேன் நான் நேராக. இன்னும் பார்க்கவே சூப்பராக இருக்கு இந்த இடம்லான்ட்டு அப்படியே லாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். இங்கே எங்கன்னா எதனா பிளேஸ் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. நான் இதுக்கு மேலே எப்பவுமே போனதில்லை, ஆனால் இப்போ நான் போயிட்டுருக்கேன் இந்த சைடில். ஒரு ஆஃப் ரோட் மாதிரியே வரும்னு சொன்னாங்க இதுக்கு மேலே போனால், அதனால் அது உள்ளே போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் நான். இந்த ஊரில் பார்த்தீங்கனாலே பக்கத்துலேயே இவங்களுக்கு வந்து இந்த எறா பாண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வழியாக தான் அந்த எறா பாண்டுக்கு போயிட்டு அந்த எறாலாம் பிடிப்பாங்களாம். இப்படியே தான் இவங்க நடந்து போவாங்களாம். நமக்கு வந்து காரில் போனாலே நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அந்த இடம். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி தான் இந்த இடத்துல நடந்து போகிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கும் நடந்து நடந்து பழக்கமாயிட்டு இருக்கோம் எங்கே. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக ஒரு லைட்டு கூட இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பகலில் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ரோடு போல் ஆஃப் ரோட் மாதிரி போயிட்டுருக்கீங்க. இப்போ இது உள்ள தான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே கார் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து டிராக்டரு அந்த மாதிரி போகிற மாதிரியாக இருக்குமா வழி அங்கே. இது அந்த எறாப்பாண்டுக்கு மெயின் ரோடு வழியாகவும் போகலாம், ஆனால் இது வந்து ஒரு இவங்களாம் நடந்து போகிற வழி, ஷார்ட் ரோட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் கிட்ட இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த சைடு போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் போயிட்டே இருக்குன்ட்டு, லாங்காக போயிட்டுருக்குன்ட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே இந்த காரும் போகாது அந்த வழியில். நான் வேறு தனியாக தான் வந்திருக்கேன், அதனால் அங்கே போய் எதனா கார் எதனா ஆகிடுச்சுன்னா அதனால் ரிட்டர்ன் ஆகிட்டேன். அதோடு நான் இந்த லாகை என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதோட இந்த ஊர்லேருந்து நானும் கிளம்பிட்டேன். நான் இப்போ சென்னை போயிட்டுருக்கேன். நம்ம கோஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் விடுவேன். அதுக்கு முன்னாடி லாக்ஸ்லாம் விட்டுட்டுருப்பேன். ஏன்னா கோஸ்ட் வீடியோக்கு எனக்கு லொக்கேஷன் அவ்வளோவா எனக்கு கிடைக்கல அவ்வளோவா. அதனால் அது கிடைச்சா யாருன்னா எதனா தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் என்கிட்ட, நாங்கள் அங்கேயும் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.